கல்வி விகட நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய போக்குவரத்து துறை அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்தியன் ரயில்வே தான். ஸோ இந்த இந்தியன் ரயில்வேல வேலை செய்யணும்னு நிறைய பேர் வந்துட்டு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இப்போ வந்திருக்குது. அதாவது இந்தியன் ரயில்வே பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வந்துட்டு இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ காலி பணியிடங்கள், என்ன ஜாபு, அந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரயில்வே சேவைகளை கொண்ட அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற இடத்துல வந்துட்டு இன்னைக்கு இந்தியாவுமே ஒரு முக்கியமான பிளேஸில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ரயில்களுக்கு மேலே வந்துட்டு இயங்கிட்டு இருக்குது. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா 2.5 கோடி பேருக்கு மேலே வந்துட்டு இந்தியன் ரயில்வேல வந்துட்டு பயணிச்சிட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 12.53 லட்சம் பேர் வந்துட்டு நேரடியாக இந்தியன் ரயில்வேல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மறைமுகமாக இன்னும் அதிக பேர் வந்துட்டு இந்தியன் ரயில்வேல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இந்தியன் ரயில்வேங்கிறது இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது, ஒரு சிறப்பாகவும் வந்துட்டு செயல்பட்டு வருதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இந்தியன் ரயில்வேல பார்த்தீங்கன்னா இப்போ காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்துட்டு வெளியாயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இப்போ வந்துட்டு வெளியாயிருக்கு. அதாவது உதவி என்ஜின் ஓட்டுநர், இந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் வெளியாயிருக்குது. ஸோ மொத்தம் எவ்வளோ பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 5,696 காலி பணியிடங்கள் வந்துட்டு இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்துட்டு இப்போ இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணணும்னா அதுக்கு என்ன மாதிரியான ஏஜ் குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும், அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம லைனாக பார்க்கலாம். ஸோ இதோட அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி January 20 இதோட அப்ளிகேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 19. ஸோ February 19 நீங்கள் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். ஒருவேளை அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்குமே வந்துட்டு பர்டிகுலர் டைமிங் வந்துட்டு இருக்குது. அதாவது February 20-29 நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்ளை பண்ணுறதுல அப்படின்னா அதை போய் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணுறதுனால அதுக்கான வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா recruitment.rrb.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன். ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 1/7/2024 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 18-30 வயசுக்குள்ளே வந்துட்டு இருக்கணும். இதுக்கு மேல் ஃபீமேல் யார் வேணால் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஜுக்குமே வந்தீங்கன்னா சில கேட்டகரிஸ்க்கு எக்ஸ்டென்ட் வந்துட்டு இருக்குது. அதாவது இப்போ எஸ்சி எஸ்டி பிரிவினர் சார்ந்தவங்களுக்கு வந்துட்டு 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்துட்டு இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ஓபிசி கேட்டகரிக்கு கீழே வரவங்க வந்துட்டு 33 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன். ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 10th+ வந்துட்டு ஐடிஐ வந்துட்டு கட்டாயம் முடிச்சிருந்துருக்கணும். ஐடிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டரு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கலு, எலக்ட்ரீஷியன், டிராக்டர் மெக்கானிக்கு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா காயில் வின்டர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு முடிச்சிருந்தாலே வந்துட்டு தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலே, எலக்ட்ரானிக்கலே, எலக்ட்ரானிக்ஸு, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவங்க தான் இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணணும். அதே போல் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் முடித்தவங்க கூட இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக ஃபைனல் இயர் முடிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது தேர்வு முறை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்துட்டு 5 ஸ்டேஜஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வந்துட்டு நடக்கும், ஆன்லைனில் தான் நடக்கும். இது வந்துட்டு 75 மார்க்குக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸு, ஜென்ரல் சயின்ஸு, மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், இதை பற்றி தான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் கேட்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ். இந்த செகண்ட் ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 175 மார்க்ஸ்க்கு இருக்கும், 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு நடக்கும். ஸோ இதில் எதை பற்றிலாம் கேட்பாங்க அப்படின்னா பேசிக் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, தென் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ரிலேட்டடாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் பற்றி வந்துட்டு இதில் கேட்பாங்க. ஸோ இதில் தேர்ட் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CPAT, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்துட்டு எது பற்றி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அண்ட் சைக்காலஜி பற்றி வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இந்த CPAT பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா RDSO IndianRailways.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 3 ஸ்டேஜையுமே முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் இருக்குது. ஸோ அதில் 4th என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் எல்லாமே கரெக்டாக ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்துட்டு
கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது உடல் தகுதி தேர்வு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ செக்அப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ரே இந்த மாதிரியெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது வந்துட்டு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 500 வந்துட்டு பே பண்ணணும். ஆனால் இதில் எஸ்சி எஸ்டி ஃபீமேலு மைனாரிட்டிஸு டிரான்ஸ்ஜெண்டர் தென் பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு 250 வந்துட்டு பே பண்ணால் போதும். ஸோ அதை வந்துட்டு பே பண்ணி நீங்கள் வந்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 19,900 தான் இதோட ஸ்டார்டிங் சேலரி. இது வந்துட்டு கிராஜுவலாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதில் இருக்க இன்னொரு ப்ளஸ் என்னென்னா ஹவுஸ் ரெண்ட்டு அலவென்ஸு ட்ராவல் அலவென்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த ஜாபில் செலக்ட் ஆகிட்டா வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு எலிஜிபிளும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கவங்க வந்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.recruitmentrrb.in அப்படிங்கிற வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கல்வி கூட ஃபாலோ பண்ணுங்கள்.